கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பள்ளி நிர்வாகிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த ஜூலை 13ஆம் தேதி அன்று உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் என்று இரு பெற்றோர் கூறியதால் தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர், செயலாளர் மற்றும் 2 ஆசிரியைகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை ஒரு நாள் காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் 5 பேரும் ஜாமீன் கேட்டு விழுப்புரத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது தனியார் பள்ளி நிர்வாகிகள் உட்பட 5 பேருக்கும் ஜாமீன் வழங்க நீதிபதி மறுத்துவிட்டார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி சாந்தி சிபிசிஐடி பதிவு செய்த குற்ற வழக்கு எண்ணுடன் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்.